திருமதி கௌரி விக்டோரியா என்கிற ஒரு அம்மையாரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்க போகிறார். அந்த அம்மையாருடைய கடந்த காலம் என்ன? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளராக இருந்தவர். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சமூக ஊடக கணக்கிலே அவர் பதிவு செய்திருக்கின்ற வாசகங்களை பார்க்கின்ற போது சிறுபான்மை சமூகங்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ, சிறுபான்மை மக்களை எவ்வளவு தரந்தாழ்த்த முடியுமோ, இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்று ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாக்கு மூலங்களை அதிலே பதிவு செய்திருக்கிறார். 2-3-4 நாட்களாக இந்த அதானி என்கிற ஒரு பெரிய ஊழல் புற்று அடித்து நொறுக்கப்படுகிறது. அவருடைய பங்குச்சந்தை மார்க்கெட்டிலே வந்து 3வது இடத்திலே உலக கோடீஸ்வரராக இருந்தவர் இன்றைக்கு 21வது இடத்திற்கு வந்திருக்கிறார். இவர் கீழே விழாமல் காப்பாற்றியவர்கள் யார் என்று சொன்னால், வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அரச குடும்பத்தை சார்ந்த முதலீட்டு கம்பெனிகள் தான் அதானிக்கு கை கொடுத்து அதானியை காப்பாற்றியது. இந்த சரிவலை எப்படி பின்னப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நாகாலாந்து மக்களுக்காக உனக்கு சட்டம் ஏற்ற முடியாது. 20 லட்சம் மக்களுக்கு கூட நீ சட்டம் ஏற்க தகுதியற்ற பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றம். 3 லட்சம் மக்களினுடைய கலாச்சாரத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்லை. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அடிப்படையான தத்துவங்களை மாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமான தீர்ப்புகளால் சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் 2024 தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் என்று சொல்வேன். இந்தியா முழுவதும் ஒரே நிலையிலே அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டுவோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாத கட்சி அல்ல, மோடி தோற்க முடியாத தலைவரும் அல்ல, ஆர்எஸ்எஸ் தத்துவம் வீழ முடியாத தத்துவமும் அல்ல. அந்த தத்துவத்தை வீழடிக்க முடியும், அந்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க முடியும். சமூகமும் சமத்துவமும் மனிதநேயமும் மதச்சார்பற்ற அரசியலும் முன்னின்று நடத்துகின்ற ஒரு இந்தியாவை நாம் அனைவரும் நினைத்தால் உருவாக்க முடியும். இஸ்லாமிய சகோதரிகளே, மார்க்க அறிஞர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே சந்திப்பதற்கான மகத்தான வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு உறவாடுவது உங்கள் சமூகத்தையும் என்னுடைய சமூகத்தை மட்டுமல்ல இந்திய தேசியத்தினுடைய எதிர்காலத்தையும் ஒருமைப்பாட்டையும் மேலும் மேலும் வலிப்படுத்தும் என்கிற அந்த உணர்வோடு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த கூட்டத்தில் என்னவென்றால் பெண்கள் திரளாக பங்கேற்றிருப்பது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய அரசியல் பணியை துவக்கிய நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸ் பெரியக்கத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டனாக என்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்த நாட்களில் இருந்து நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று பல்வேறு தரவுகளிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பெற்றிருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய சமூக மக்களோடு நெருங்கி பணியாற்றவும் தொடர்பு கொள்ளவும் செயலாற்றவுமான வாய்ப்பை நிறைய பெற்றவர். பல்வேறு கூட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளிலே அவர்களுடைய வாதங்களிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பும் எதிர்காலத்தில் இந்த சமூகம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஆர்வமும் இன்னும் ஒரு பெருமையோடு சொல்ல போனால் அதை பற்றி நிறைய புரிதலும் அறிதலும் இருக்கின்ற என்னை நானே அடையாளப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு குற்றங்களிலே நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய கதவுகளை பெண்களுடைய சமூக பங்கேற்புக்கு திறந்துவிட வேண்டும் என்கிற கோரிக்கை தான். பல்வேறு காலங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே நாம் நடந்து வந்த பாதையை பார்க்கின்ற போது அந்த சமூகம் அந்த பெண்களுக்கு எவ்வளவு பங்கேற்பை அளிக்க வேண்டுமோ அந்த பங்கேற்பை அளிக்க தவறியதாக குற்றப்பாட்டு சாட்டப்பட்ட சூழ்நிலையிலே ஜவ்ஹி ஜமாத் மிக தைரியமாக அந்த பெண்களை ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே திரட்டி சமூக முன்னேற்றத்திற்காக உரிமைகளுக்காகவும் போராடுகின்ற போராளிகளாக அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற இந்த பணி என்பது மிகவும் மாபெரும் பணி, மக்கள் பணி. தொடர்ந்து இதை தொய்வில்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் பங்கேற்காத சமூக முன்னேற்றம் ஒரு நாளும் நடக்காது. பெண்கள் பங்கேற்காத வாழ்வியல் முன்னேற்றம் ஒரு நாளும் நடக்காது. ஆகவே அந்த வகையிலே இந்த உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு, புதிய தொழில் கொள்கைகள், தொழில் புரட்சி, விஞ்ஞான முன்னேற்றம், இவைகள் சமூகத்தின் மேலே அள்ளி தெளித்திருக்கிற பல்வேறு மாற்றங்கள், இவைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டு புறப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதின் காரணமாகத்தான் இதை போன்ற அறிவு தேடுதலுக்கான கூட்டங்களை மாலை நேரங்களிலே நடத்துகிறோம். என் அன்பிற்குரிய நண்பர்கள் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து இந்த பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் கூட இந்த தலைப்பை அவர்கள் போடுவதற்கு முன்னால் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த தலைப்பை நான் கூட சற்று மாற்ற சொல்லியிருப்பேன். இன்று பொது சிவில் சட்டம் என்பது
நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சி விரித்திருக்கிற ஒரு வஞ்சக வலை. ஆர்எஸ்எஸ் நம்முடைய முனைப்பையும் தேசத்தினுடைய கவனத்தையும் வேறு வழிப்படுத்துவதற்காக செய்திருக்கிற ஒரு சதி. 3 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரேன் ரிஜு என்று சொல்லக்கூடியவர் மிக அருமையாக சொல்லிவிட்டார், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதை பற்றி நாங்கள் இப்பொழுது யோசிக்கவில்லை, அதை அமல்படுத்துவதை இந்த மாநில அரசுகளுக்கே விட்டு விடுகிறோம் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அல்லது பாஜகவினுடைய அரசியல் செல்வாக்கு வேகமாக இல்லாத மாநிலங்களிலே இந்த பொது சிவில் சட்டம் என்பதை ஒரு தேசிய சட்டமாக அமல்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மீது ஏற்படுகின்ற வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ள அவர்கள் அரசியல் ரீதியாக தயார் இல்லை. அவர்கள் அதற்கு மாறாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பாஜகவுக்கு எங்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலே அந்த அரசியல் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் இந்த பொது சிவில் சட்டம் என்பதை அந்தந்த மாநிலங்களிலே அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு அந்த மாநிலத்தில் அவருடைய வாக்காளர்களை அவர்களை திருப்திக் கொள்வதுதான் அவர்கள் இப்பொழுது பின்பற்றி வருகின்ற முறை. ஆகவே நான் மிக தைரியமாக சொல்வேன், உறுதியாக சொல்வேன், தமிழ்நாட்டிலே இது திராவிட மாடல் அரசு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களாக இருக்கின்ற இந்த அரசு இருக்கின்ற வரை பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி தமிழ்நாட்டிலே பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அதை போன்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு நாளும் இந்த அரசு அனுமதிக்காது என்கிற உறுதியினை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். மாநில அரசுகள் தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே ஒரே ஒரு அரசு கடைசி வரை எதிர்க்கும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாகத்தான் இருக்க முடியும். ஆகவே அந்த வகையிலே நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அமுல்படுத்திய நம்முடைய பிதாமகர்கள், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி தந்தவர்கள், இந்திய அரசியல் சாசன சட்டம் தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கிற என்று கனவுகளோடு உருவாக்கி கொடுத்தவர்கள் அந்த சட்டத்தினுடைய ஒவ்வொரு சரத்தையும் கூறு கூறாக வாதித்தார்கள். அந்த அரசியல் நிர்ணய சட்டசபையினுடைய பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தவர்களுடைய பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்துஸ்தான் என்கிற வார்த்தையை சொல்லுகின்றவன் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வட இந்திய வெறியர்களும் அங்கே இருந்தார்கள். இந்தி என்கிற மொழியை தவிர வேறு மொழியை பேசக்கூடாது என்று சொன்ன மொழி வெறியர்களும் இருந்தார்கள், சனாதனிகள் இருந்தார்கள், சமூக நீதியை தேடுகின்றவர்கள் இருந்தார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்த, எல்லா இனங்களை சார்ந்த, எல்லா பின்புலங்களை சார்ந்த அத்தனை பேரும் உட்கார்ந்து ஏறக்குறைய 3 வருடத்திற்கு மேல் விவாதித்து ஒவ்வொரு சட்டத்தினுடைய உட்கூறுகளையும் ஆராய்ந்து கடைசியிலே பிறப்பித்த இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இன்னைக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், The Directive Principles of State Policy. அரசியல் சாசன சட்டத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஒரு பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எதிர்கால இந்தியாவிலே எப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இருந்தால் நல்லது, அதற்கான வழிகாட்டுதலை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை செயல்படுத்த முன்வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் நெறிகளை தருகிறது. அந்த வழிகாட்டுதல் நெறிகளுக்கு கீழே மிக தெளிவாக சொல்கிறது, இந்த வழிகாட்டுதல் நெறிகள் நெறிகள் தானே ஒழிய இதை ஒரு நாளும் எந்த நீதிமன்றத்திலும் இதை சட்டமாக நிறைவேற்ற முடியாது என்பதற்குரிய விதியையும் அந்த பகுதியிலேயே சேர்த்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்தியா முழுவதும் ஒரு பொது சிவில் சட்டம் சாத்தியமா என்கிற கேள்வி அந்த கல்ல, அது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவிலே கூட அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே காங்கிரஸ்காரர்கள் சிலர் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவை என்று சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பகுதியினர் அந்த வேறு அரசியல் கட்சி இல்லாததனால் அதற்கு உட்புறமும் வெளிப்புறமும் என்று வாதித்து அவர்கள் சொன்னது, இந்தியாவிலே இருக்கிற ஒரு பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் எப்பொழுதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை பெறுகிறார்களோ அவருடைய அனுமதிகளை பெறக்கூடிய அளவிற்கு அந்த சட்டம் எப்பொழுது தயாராகிறதோ அந்த சூழ்நிலை வரை இந்த பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி வாதிப்பதற்கு தேவையில்லை என்று இன்று நேற்றல்ல அரசியல் சாசன சட்டம் உருவான அன்றே பிடிக்கும் என்று கேட்கிறேன். ஒரே சட்டம் என்று சொல்கிறீர்களே, நாகாலாந்து இருக்கிறது, நாகாலாந்திலே மொத்தமே 20 லட்சம் மக்கள்,
In the Yirvadalacha Makaraka and the Satam Arasil Sasana Satam in the Solar in the Sunan Naha and the Makalipatia, Madam Samuham, Kalacharam, Panpade, Yidaipatia, in the Satatayum, Nadaram and the Nerevet with the Adiyaram in the Yende, Arasil Sasana Chatatile Sula Patrakara Mizoram and the Mani Lamarkarade, Mundalacha Makarakarahe. In the moon lecture Makaraka in the Arasil Sasana Chatam in the Solar than the Sunan, Mizoram Makarude, a Kalacharatayum, Panbatayum, Nagariatayum, Avrata the Tanimani, the Wulukatayum, Balimurayum, Matuadurko, Sildur Tuadurko, Yet Parsi Vadurko, in the Arasil Sasana Chatatil, Yenda be the Wimayamila Yende, and the Arasil Sasana Chatam Sola Puturka. Moon lecham, Yenike Hunda, Mizoram Makaraka. Irwas lecham, Yenike Hunda, Nahal and the Makaraki, Irk in the Urimai, Muppadu Makal Wal in the Islam Kilaya in the Kelvi, Yavada Adi Padayana Kelvi, Yavada Ani Taramana Kelvi, Muppadu Makaluda, Walwada, Urimai Hale, our Walvi and Nerimura Hale, our Wada Vendia Tatu and Hale, and the Makaluda Vadihat will be a Renda and a Maya Tain, Uranda Varla Rula Samoa. உரானுடைய தத்துவங்கள் மீண்டும் மீண்டும் வாதிக்கப்படுகின்றன. புதிய வெளிச்சத்திலே புதிய உண்மைகள் வெளியே வருகின்றன. அந்த உண்மைகளை ஆராய்ந்து எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க அறிஞர்கள் இரவும் பகலும் கூடி உள்ளபடியே இறைவனுடைய ஞானம் என்ன என்பதிலே எதிலே மனிதர்கள் அவர்கள் தங்களை முழுவதும் நாள் முழுவதும் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் என்பது உண்மை. மகாத்மா காந்தியை சொல்லுகிறார். இறைவனுக்கு பல பரிணாமங்கள் இருக்கிறது. அவர்களை பார்த்து நான் சிலிர்த்து போயிருக்கிறேன். ஆனால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே பரிணாமம் இறைவன் என்பது உண்மை என்பது மட்டுமே. அதுதான் இஸ்லாம். ஏகத்துவம் தான் இஸ்லாம். ஒரே இறைவன் என்பது ஒரே உண்மை. அந்த உண்மையை தேடுகின்ற பயணத்தை வெற்றிகரமாக முடித்த மனிதர்களே இருக்க முடியாது. ஆகவே அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த மார்க்கத்திலே இன்று பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றன. பல்வேறு கருத்துக்களும் கருத்து பிளவுகளும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் மனிதனுடைய வரலாற்றிலே எங்கெல்லாம் நாகரிகம் தோன்றி வளர்ந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் மனிதன் சிந்திக்க துவங்கி இருக்கின்றானோ, எங்கெல்லாம் மனிதன் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தானோ, அங்கெல்லாம் மாற்றங்கள் வருவதும் மாற்றங்களுக்கு அந்த சமூகங்கள் தங்களை தயார் செய்வதும் ஒவ்வொரு காலச்சூழலிலும் நடக்கின்ற ஒரு கட்டாயங்கள். ஆனால் அதை ஒரு தேசத்தினுடைய வழிமுறையாக, அதை ஒரு தேசத்தினுடைய சட்டமாக மாற்றுவேன் என்று ஒரு சிலர் கொக்கரித்தால் அது இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை புரட்டி போடுவதற்கு சமம். ஆகவேதான் என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன், பொது சிவில் சட்டத்தை பற்றி நீண்ட நெடிய கவலை வேண்டாம். ஆனால் நாம் அதைவிட கவலைப்பட வேண்டிய பெரிய காரியங்கள் இருக்கின்றன. நடந்து முடிந்த பட்ஜெட்டிலே சிறுபான்மை மக்களுக்காக, நம்முடைய கல்வி வளர்ச்சிக்காக, நம்முடைய சமூகத்துடைய நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு நம்முடைய நிதியமைச்சர் 38 விழுக்காட்டை குறைத்திருக்கிறார். நாட் ஒன் ஆர் டூ ருபீஸ், நாட் ஆர் 1000 or 2000, 38 விழுக்காடு நிதித்தொகையை, இந்த சிறுபான்மை மக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த நிதித்தொகையை அவர்கள் ஒரே நாளிலே ஒரே கையெழுத்திலே மோடியினுடைய அரசாங்கம் குறைத்துவிட்டு, இந்த அதையெல்லாம் நாம் விவாதிக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை போன்ற சட்டங்களை நாம் விவாதிப்பதற்காக நம்மளை வற்புறுத்துகிறார். ஒரு நீதிபதியை நியமிக்க போகிறார்கள். மதுரையினுடைய வழக்கறிஞராக பணியாற்றிய திருமதி கௌரி விக்டோரியா என்கிற ஒரு அம்மையாரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்க போகிறார்கள். அந்த அம்மையாருடைய கடந்த காலம் என்ன? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளராக இருந்தவர். அரசியல் தொடர்புடையவர்களை நீதிபதிகளாக ஆக்கக்கூடாது என்பது நம்முடைய கட்டம் அல்ல. நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் என்று ஒரு மாபெரும் நீதி அரசர் இருந்தார். உச்ச நீதிமன்றத்திலே இருந்தார். பொது உடைமை கட்சியினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு வந்தார். உச்ச நீதிமன்றத்திற்கு போனார். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய குரலாக உச்ச நீதிமன்றத்திலே ஒலித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, யாருமே ஆள் இல்லாத சமூகங்களுக்காக, வாக்கு வங்கியினுடைய அரசியலிலே செல்வாக்கு பெறாத சமூகங்களுக்காக நீதிமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஜாம்பவான். தமிழ்நாட்டிலிருந்து திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற போது அரசு தலைமை குற்றவியல் வக்கீலாக நியமிக்கப்பட்டு
உயர்நீதி மன்றத்திற்கு உயர்த்தப்பட்டார். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அளவுக்கு அதற்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்ந்து பதவி உயர்வு பெற்றார். அவரை நாம் நீதிபதி ஆக்கினோம். நீதியரசர் சந்திர மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தொண்டராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர். நானும் அவரும் ஒன்றாக மாணவர் காலத்திலே, நான் மாணவர் காங்கிரஸிலே இருக்கின்ற போது அவர் எடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எஸ்எஃப்ஐ என்கிற அந்த அமைப்பிலே தீவிரமாக இருந்தவர். அவரும் நீதியரசர் ஆனார். ஆனால் அவர்களுக்கும் இந்த அம்மையாருக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் வழக்கறிஞர்களாக பணியாற்றுகின்ற போது எந்த சமூகத்தையும் அவர்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எந்த சமூகத்தையும் இங்கே வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்லவில்லை. எந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை, அவர்களுடைய நடைமுறை பாவனைகளை, அவருடைய வழிபாட்டு முறைகளை அவர்கள் ஒரு நாளும் குற்றம் சொன்னதில்லை, குறை சொன்னதில்லை. ஆனால் இந்த அம்மையார் இது நீதிபதியாக உயர்த்தப்படுவதற்காக நம்முடைய நீதி அரசர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு மத்திய அரசால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சமூக ஊடக கணக்கிலே அவர் பதிவு செய்திருக்கின்ற வாசகங்களை பார்க்கின்ற போது சிறுபான்மை சமூகங்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ, சிறுபான்மை மக்களை எவ்வளவு தரம் தாழ்த்த முடியுமோ, இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்று ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாக்குமூலங்களை அதிலே பதிவு செய்திருக்கிறார். நீதிமன்றங்களிலே இவர்கள் தான் நாளைக்கு வந்து உட்கார போகிறார்கள். இதற்கிடையிலே நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் பெரிய மோதல் நடக்கிறது. நீதிமன்றத்திலே நடக்கிற தீர்ப்புகளை பற்றி நமக்கு மனநிறையாக சந்தேகம் இருக்கிறது. பாபர் மசூதிக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பை ஒரு நாட்டின் சட்டம் தெரிந்தவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக அந்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே எதெல்லாம் நாம் சட்ட விரோதம் என்று நினைத்தோமோ, எதெல்லாம் குற்றம் என்று நினைத்தோமோ, எதெல்லாம் இந்த நாட்டிற்கு நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ, அவைகளையெல்லாம் சட்டமாக்கி அவைகளையெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய கடமை என்று கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டு சட்டத்தை அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார். அதில் நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்து, அவர்கள் இன்று எதிரியாக நினைப்பது யாரை நினைக்கிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்ல, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, நம்மை போன்ற உங்களை போன்ற சிறுபான்மை மக்களுக்கு போராடுகின்ற அமைப்புகள் அல்ல. அவர்கள் இந்த எதிரிகளாக நினைப்பது யாரை என்று சொன்னால், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை தான் தங்களது எதிரியாக நினைக்கிறார். அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாட்களிலேயே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு அடிமை நாட்டின் சாசனம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டினுடைய சாசனம் தான் நமக்கு இந்த நாட்டின் மண்ணின் மீது உரிமை கொடுக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டம் தான் இது நம்மை போன்றவர்களை இதை போன்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி பேசுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இந்த அரசியல் சாசன சட்டம் தான் இந்த நாட்டிலே நாம் எல்லோரும் நாம் நினைத்த வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும், நாம் நினைத்த முறையிலே உணவு உண்ண முடியும், நாம் நினைத்த இடத்திலே உணவு உண்ண முடியும், நம்முடைய பழக்க வழக்கங்களை கொண்டாட முடியும் என்பதற்கு உரிமை எது தந்திருக்கிறது என்று சொன்னால், அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை இருக்கிறது அல்லவா, மிக அடிப்படையான கூறுகள். அந்த அடிப்படையான கூறுகளை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இன்று நம்மை எல்லாம் பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மதச்சார்பற்ற அரசியல், ஜனநாயகம், தனி மனித உரிமைகள், இவைகள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அசைக்க முடியாத அடித்தளங்கள். ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி எப்படி புறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம் என்பதுவே இல்லை. அப்படிப்பட்ட அடிப்படை அம்சம் என்று சொல்லுவது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான சவால். பாராளுமன்றம் தான் இந்த நாட்டின் உச்சம், பாராளுமன்றம் தான் இந்த நாட்டினுடைய இறுதி எல்லை. பாராளுமன்றம் என்ன நினைக்கிறதோ அதை செய்வதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை என்று யார் சொல்லுகிறார்? இந்த தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவர் சொல்லுகிறார். இன்று மாநிலங்களவையிலே தலைவராக இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் பாராளுமன்றத்திற்கு இல்லை. பாராளுமன்றம் கொண்டு வருகிற சட்டத்தை சரி அல்லது தவறு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லை. பாராளுமன்றம் நினைத்தால்
Paral Mandam Biriminal, Nagal Yena Satta Vendumaral, Nerevetuo, Ada Nereveki Taravendi, Ada Amul Sayavendi, the Dan, Ucheri Mandatu de Kadama in the Sologra. If they pond over Nalai, British Paral Mandatikundan. Upon the British Paral Mandatil Edrikachiag and the Talever Katar, Paral Mandam Burma Amyahirkarade, Unmaidan, Adakahe, Nali Kalayile, England and Artile. Uda and a Kangare would I ask a Kulandayum, Kunduram in the Satan Nerevetidan, and the Satan Nerevetamudima? If all the blue eyed babies of Europe or London will be murdered tomorrow, into a Satan Nerevetinan, and the Satan Nagal Amusaya Venduma? Akhe would Satan Nidian, Nyayamar in the Warasi Parpur Kudia, Warahilda, India Arasil Chasana Chatta. In the other year, market. The Wang is looking over the land, and I go some of the Maracum death. Rade, now poking at the last one, number an underhead one day, now a walk at Kindavode, number Islam in underhead. One law could burn the Varaka Sulwar, Nare that be a law could burn in the Sulwar. And a mother in the Arasil Walk in the Aramanat Kedla. அதற்கான பொருள் எனக்கு விளங்கவில்லை. நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மார்க் அறிஞர் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா சொல்றீங்க? நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னா என்ன பொருள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்ல, உரக்க சொல்லுங்கள், இறைவன் மிகப்பெரியவன் என்று சொன்னார். அப்ப இது தமிழ்லயே நீங்க சொல்லலாமே, நாங்களும் சேர்ந்து சொல்லுவோமே அப்படின்னு சொன்னேன். நம்முடைய காஞ்சி மடம் இருக்கிறது அல்லவா, அந்த மடத்துல காஞ்சி மகாபெரியவர்னு இருந்தார். அதாவது இப்ப இருக்கிற சாமிகளுடைய அதுக்கு முந்தினவருடைய அதுக்கு முந்தியவர் அவர் தான் வந்து பிரம்மாச்சாரியார்னு அவங்க சொல்லுவாங்க. அவரிடம் வந்து எதிர்த்தா போற ஒரு மாஸ்க், ஒரு பள்ளிவாசல் காஞ்சிபுரத்துல. காலையில அங்க வாங்க சொல்லும் போது பெரியவருக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஆர்டிஓ புதிதா வந்தவர் அவருடைய மகாசாமிகளிடம் போய், இந்த மாதிரி காலையில் வாங்க சொல்கிறாங்களே, உங்களுக்கு வந்து அது பெரிய இடைஞ்சலாக இருக்குமே, அதை நிப்பாட்டிடலாமா, அதை வந்து மைக்கு எடுத்துடலாமான்னு கேட்டுங்க. அதற்கு அவர் சொன்ன பதில், அதனுடைய பொருள் என்னவென்று உனக்கு தெரிந்தால் நீ இதை என்னிடம் கேட்டிருக்க மாட்டாய். அது வந்து இறைவனை சந்திப்பதற்கான அழைப்பு விடப்படுகிறது. அதிலும் இன்னும் சொல்ல போனால் அதிலே ஒரு வார்த்தை வருகிறது, மன அமைதிக்காக அவர்களை அழைக்கிறார் அவர். உலக மாந்தர்களே, இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவன் அனைவரையும் அன்போடும் இரக்கத்தோடும் நேசிப்பவன். அவனை சந்திப்பதற்கு, அவனை பார்ப்பதற்கு, அவன் குரலை கேட்பதற்கு வாருங்கள் என்ற அழைப்பு. நான் அதை கேட்டுத்தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் எழுந்துகிறேன். ஆகவே அதை வந்து நீங்க வந்து அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கிற பல மோதல்களுக்கு காரணம் நம்மை நாமே தவறாக புரிந்து கொண்டிருப்பதற்கான ஒரு காரணம் தான். நீங்க வந்து பெருமானார் நபியுல் அவர்களிடம் கேட்ட போது, ஏன் இறைவன் எல்லோரையும் ஒரே மதத்தினராக படைக்கவில்லை? அவர் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே மதமாக படைத்திருக்கலாமே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு அது இயலாத காரியமா? உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை இருக்கின்ற அத்தனை கோடி மக்களும் அத்தனை பேரும் ஒரே இறைவனுடைய நாமத்தை சொல்லி தொழ வேண்டும் என்று இறைவன் அவர் நினைத்திருப்பானா என்று சொன்னால், அவன் ஏன் அப்படி படைக்கவில்லை என்று கேட்டபோது அவர் அருமையாக சொன்னார், பல சமூகத்தவர்களாக, பல மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக, பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக, பல நிறத்தவர்களாக, பல கலாச்சாரமுடையவர்களாக இருப்பதுதான் இறைவனுடைய நாட்டம் என்று சொன்னார். மார்க்கம் யாருக்கு அருளப்பட்டதோ அவர்களுக்கு மட்டும்தான் அருளப்பட்டது. அதே போல விவிலியத்திலும் வார்த்தை வரும், என் தந்தை தன்னை யாருக்கு அடைய வெளிப்படுத்தினாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தினது என்று சொல்வார். எல்லா மார்க்கங்களிலும் இருக்கிறது. ஆகவே இந்த மார்க்கத்தினுடைய இடைவெளிகளை, கலாச்சார இடைவெளிகளை, கலாச்சார மாறுதல்களை, சட்டங்களை ஒரு அரசியல் சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று முடிப்பது என்பது
இறைவனுடைய படைப்புக்கு எதிராகவே விடப்பட்ட சவால். அது ஒரு தமிழ் சமூகத்திற்கு விடப்பட்ட சவால் அல்ல. இறைவன் படைப்பிலேயே மாறுபாடாக படைத்திருக்கிறார். இந்தியா என்கிற ஒரு பெரிய நாடு இருக்கிறது. நான் தான் சொன்னேன், நாகாலாந்து மக்களுக்காக உனக்கு சட்டம் ஏற்ற முடியாது. 20 லட்சம் மக்களுக்கு கூட நீ சட்டம் ஏற்க தகுதியற்ற பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றம். 3 லட்சம் மக்களினுடைய கலாச்சாரத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்லை. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அடிப்படையான தத்துவங்களை மாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமான தீர்ப்புகளால் சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் 2024 தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் என்று சொல்வேன். தம்பி அமீர்கான் பேசும்போது ஒன்று சொன்னார், இங்க நடக்கிற கொடுமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு சர்வதேச இஸ்லாமிய சமூகம் சும்மா இருக்குமான்னு கேட்டார். எனக்கு அதில் ரொம்ப வருத்தம் உண்டு நண்பர்களே. 2-3-4 நாட்களாக இந்த அதானி என்கிற ஒரு பெரிய ஊழல் புற்று அடித்து நொறுக்கப்படுகிறது. அவருடைய பங்குச்சந்தை மார்க்கெட்டிலே வந்து 3வது இடத்திலே உலக கோடீஸ்வரராக இருந்தவர் இன்னைக்கு 21வது இடத்துக்கு வந்திருக்கிறார். இவர் கீழே விடாமல் காப்பாற்றியவர்கள் யார் என்று சொன்னால், வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அரச குடும்பத்தை சார்ந்த முதலீட்டு கம்பெனிகள் தான் அதானிக்கு கை கொடுத்து அதானியை காப்பாற்றியது. இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாம். இந்த சரிவலை எப்படி பின்னப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டாம். இந்த நாட்டிலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய கருவறுத்து அவர்கள் அடையாளங்களையே மறக்கடித்து அப்படிப்பட்ட சமூகம் இந்த மண்ணுக்கு உரிமை கொண்ட தகுதியற்றவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் அரசியலாக்கி அதன் மீது வாக்குச்சீட்டுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பண்பாட்டினுடைய ஒத்துமொத்த நிதியை குவிக்கக்கூடிய அந்த மூல கருவுக்கு எங்கே இருந்து உதவி வருகிறது என்று சொன்னால் அதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய எதிரிகள் வந்து யோக்கியமானவர்கள் அல்ல. அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வந்து காஷ்மீரில் நடைபெறுகின்ற அந்த கொடுமைகளினுடைய முகத்திரையை கிழித்தெறிந்திருக்கிறார். தீவிரவாதம் தீவிரவாதம் என்று சொன்னீர்களே, பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்று சொன்னீர்களே, காஷ்மீருக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே குண்டுகளை எல்லாம் வெடித்து பயங்காட்டினார்களே. அறக்குறைய 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேரோடு வரைமுறை இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் மக்களை தொடவும் பார்க்கவும் சிந்திக்கவும் சிரிக்கவும் கட்டி தழுவவும் ஒரு இளைய தலைவன் போனாரே, எங்கே தீவிரவாதம் எங்கே பயங்கரவாதம், யார் பாதுகாப்பு கொடுத்தது? அதான் அவர் அருமையா கேட்டார். என்ன பார்த்து சொல்லுகிறீர்களே, நான் போயிட்டு வந்துட்டேன், அமித்ஷா போக முடியுமான்னு கேட்டார். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நான் போன மாதிரி நீரும் பயணம் போயிட்டு வர முடியுமா என்று கேட்டார். ஆகவேதான் என் அருமை நண்பர்களே, இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அணுவிலும் இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய ஒவ்வொரு துகளிலும் இஸ்லாமிய சமூகத்திற்கிற பங்கும் அவர்களுக்கு இருக்கிற உரிமையும் வேற எந்த சமூகத்திற்கும் இல்லை என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு சுதந்திரத்திற்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு இந்த நாடு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ஆவதற்கு தங்களுடைய உயிர் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்த ஒரு தியாக சமூகம் இஸ்லாமிய சமூகம். நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில ஒரு பெரிய வரவேற்பு உலகை வைத்திருக்கார். இந்தியா கேட் என்று பெயர். அதிலே இந்திய சுதந்திரத்திற்கு உயிர் கொடுத்தவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சிறைக்கு சென்றவர்கள் அல்ல, காயம்பட்டவர்கள் அல்ல, சொத்துக்களை இழந்தவர்கள் அல்ல, தங்கள் உயிர்களை துறந்தவர்கள். அந்த உயிர்களை துறந்தவர்கள் ஏறக்குறைய 99,500 பேர். அந்த 99,000 பேரிலே 66,000 பேர் இஸ்லாமியர், 28,000 பேர் இந்துக்கள், 8,000 பேர் சீக்கியர்கள். இந்த நாட்டினுடைய பயங்கரமான துரோகச் சரித்திரத்திலே ஒரு நாளும் இஸ்லாமியருக்கு இடமில்லை. காந்தியை கொன்றது இஸ்லாமியர் அல்ல, காந்தியை காப்பாற்றியவர் தான் இஸ்லாமியர். அந்த வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தெரியாமல் இருப்பது சில நேரங்களிலே மிகவும் ஆபத்தானது. காந்தியை கொன்றது யார் என்று தெரியும், அது கோர்சே என்று சொல்வீர்கள். ஆனால் காந்தியினுடைய உயிரை பாதுகாத்தது யார், அவரை வாழ்வில் இருந்து சாவியில் இருந்து கொலையில் இருந்து பாதுகாத்தது யார் என்றால் ஒரு பெரிய சமூகம் உண்டு. சமரான் வேலி என்று பீகாரிலே ஒரு பெரிய போராட்டம். அங்கே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய பயிர் இண்டிகோ என்று சொல்லி வர்ணத்தை தயாரிக்கிற ஒரு பயிரை அவர்கள் பயிரிடுகிறார்கள். அந்த பயிரில ஆங்கில ஏகாதிபத்திய கம்பெனிகள் அங்கே உள்ள இந்திய விவசாயிகளிடம்
தொழிலாளர்களிடம் மிக குறைந்த விலைக்கு அந்த பயிர்களை வாங்கி கோடி கணக்கிலே விற்று லாபம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக காந்தி போகிறார். போகிற காந்திக்கு அவர் காந்தி போகிறார் என்று சொன்ன உடனே போராட்டம் வேகமாக உருவெடுக்கிறது. அந்த நேரத்திலே அவரை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று நினைத்த வெள்ளைக்கார வியாபாரிகள் ஒரு திட்டம் போட்டு இர்வின் என்று ஒரு வியாபாரி, அவன் காந்தியடிகளை தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுகிறான். காந்தியடிகள் இந்த நாட்டுடைய முதல் குடியரசு தலைவராக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத்தோடு அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டுக்கு போய் இரவு நேர விருந்திலே கலந்து கொள்கிறார். அதற்கு முன்னாலே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த இர்வின் என்கிற ஆங்கில அதிகாரி தன் சமையல்காரனை கூப்பிட்டு காந்தியடிகளுக்கு கொடுக்கிற உணவு முடிந்தவுடனே அவருக்கு கொடுக்கிற பாலிலே விஷத்தை கலந்துவிடு என்று சொல்லி விஷத்தை கொடுக்கிறான். பயப்படுகிறான் அவன். பயப்படாதே, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீ மட்டும் விஷத்தை கலந்து கொடுத்து விடு, உனக்கு நிலம் தருகிறோம், வீடு தருகிறோம், பணம் தருகிறோம், பொருள் தருகிறோம் என்று அவனுக்கு ஆசை காட்டி அவனை தயார் செய்து விடுகிறார்கள். காந்தியடிகள் வருகிறார் இர்வினுடைய பங்களாவுக்கு, கூட ராஜேந்திர பிரசாத்தும் வருகிறார். இரண்டு பேரும் சாப்பாட்டு மேடையிலே அமர்கிறார்கள். இந்த சமையல்காரன் என்ன செய்தான் என்று சொன்னால், நேரடியாக ஓடிப்போய் பாபுவினுடைய காலை, மகாத்மாவினுடைய காலை பிடித்து கொண்டு, பாபு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பாலில் விஷத்தை கலந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார். அவன் பேர் மியான் அன்சாரி. அவன் ஒரு இஸ்லாமியன். ஆகவே காந்தியினுடைய உயிரை கொண்டவன் கோட்சே, காந்தியினுடைய உயிரை காப்பாற்றியவன் மியான் அன்சாரி. ஆகவே இப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் நமக்கு உண்டு. ஆகவே நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் நாம் துரோகம் செய்தவர்கள் அல்ல. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்த அத்தனை தலைவர்களோடும் நாம் இருந்திருக்கிறோம். அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும் சரி, அண்ணா இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் யாரையும் காட்டி கொடுத்து துரோகம் வளர்த்த வரலாறு இஸ்லாமியருக்கு இல்லை. ஆகவே வரக்கூடிய நாட்களை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். மிகப்பெரிய சதிவலைகள் நமக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கின்ற சதிவலைகளினுடைய ஆழத்தை பற்றி யோசிப்போம். நம்முடைய கவனத்தையும் நம்முடைய முனைப்பையும் திசை திருப்புகின்ற அந்த சதித்திட்டங்களுக்கு இரையாகாமல் இந்த அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஈரோடு சட்டமன்ற தேர்தலிலே இந்திய தவ்ஹீத் ஜமாத் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்த முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு ஈ வி கே எஸ் இளங்கவனை ஆதரிப்பது என்கிற அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதை போன்ற முடிவு ஒரு இடைத்தேர்தலில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரே நிலையில அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டுவோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாத கட்சி அல்ல, மோடி தோற்க முடியாத தலைவரும் அல்ல, ஆர் எஸ் எஸ் தத்துவம் வீழ முடியாத தத்துவமும் அல்ல. அந்த தத்துவத்தை வீழடிக்க முடியும், அந்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க முடியும். சமூகமும் சமத்துவமும் மனிதநேயமும் மதச்சார்பற்ற அரசியலும் முன்னின்று நடத்துகின்ற ஒரு இந்தியாவை நாம் அனைவரும் நினைத்தால் உருவாக்க முடியும். அதனுடைய முனைப்பாகத்தான் இந்திய தவிகிய ஜமாத்தினுடைய நடவடிக்கைகளை நான் பார்க்கிறேன், பாராட்டுகிறேன், உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.